ஹாய் படிஸ், வெல்கம் பேக் டு படிஸ் வாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாக் பிஸ்கட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன டாக் பிஸ்கட்னா, பெடிகிரி பிஸ்கராக் பிஸ்கட்டோட ரிவ்யூ தான் லெவல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லா டாக் ஓனர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போது படி படிஸ் வாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நார்மலா நீங்க எதுக்கு டாக்ஸ்க்கு பிஸ்கட் கொடுக்கணும்னா, பேசிக் ட்ரைனிங்ஸும் அப்புறம் ஒரு ட்ரீட், டாக்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்டுக்கு தான் நம்ம பிஸ்கட் கொடுக்கறோம். அதாவது ஒரு ஸ்நாக் ஈவினிங் டைம்ல, அப்புறம் ஏதாவது டாக்ஸ்க்கு நம்ம ஃபுட்டு செய்யாத முடியாது, அதாவது ஹங்கிரியா இருக்கும் போது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட் தான் பிஸ்கட்டு. பிஸ்கட் நார்மலா நம்மள சில பேர் வந்து கமெண்ட் பழக்கி கொடுக்க தான் வாங்குவோம். நானும் அதுக்காக தான் வாங்குறேன். நிறைய கமெண்ட் பழக்கி கொடுக்கல. நம்ம சேனல்ல நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் போட்டிருப்போம், நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்னோட பெட்டரா நிறைய சேனல்ல வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்களையும் நீங்க போய் செக் பண்ணி பார்த்து உங்க டாக்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த பிஸ்கட்டை வந்து ட்ரை ஃபுட் அளவுக்கு டீப்பாலாம் ஒன்னும் இறங்கிலாம் ரிவ்யூ பார்க்க முடியாது. நார்மலா என்னென்ன பார்ப்போம்னா, இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். ட்ரை ஃபுட்லயும் இதுலயும் காமனான இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்திருப்பாங்க. பிஸ்கட்ஸ்னால ஒரு ரெண்டு மூணு இன்கிரீடியன்ஸ் மாறலாம். அப்புறம் குவாலிட்டி, குவாலிட்டி வைஸ் இது ஓகே தான் கைஸ். அதாவது டாக்ஸ்க்கு கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக் வேணா நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம், நானும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் அடுத்ததா சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஒண்ணுமே இல்ல, அதுதான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு பெஸ்ட் பிஸ்கட்னா இப்ப பெடிகிரி பிஸ்கராக தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸ் பாத்துடலாம், அதுக்கடுத்து மத்ததெல்லாம் பாக்கலாம். இன்கிரீடியன்ஸ் நான் சைட்ல ஒரு இமேஜ் ஆட் பண்றேன், இப்போதைக்கு நான் ரீட் பண்றேன். செரல் செரல் பை ப்ராடக்ட்ஸ், சிக்கன் சிக்கன் பை ப்ராடக்ட்ஸ், மீட் மீட் பை ப்ராடக்ட்ஸ், சுகர் ஆட் பண்ணிருக்காங்க, அப்புறம் கிளைசரால் அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க, அப்புறம் சோயாபீன் ஆயில், அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அயோடை சால்ட்டு, கால்சியம் கார்போனைட், அப்புறம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் மினரல்ஸ், பர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம உப்பு இல்லாத ஃபுட்டை கொடுத்துட்டு போய் சாப்பிட்றானா எப்படி சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் டாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சுகரும் சால்ட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, தப்பே கிடையாது. அடுத்தா நம்ம குவாலிட்டி டெஸ்ட் பார்க்க போகிறோம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, நான் பிஸ்கட் பீஸ் ஒன்று காமிக்கிறேன், இங்கே பாருங்க, இவ்வளோதான் கைஸ். முந்தி வந்து சைஸ் ரொம்ப பல்கா இருக்கும், பல்ஜா இருக்கும், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சைட்ல இமேஜ் ஆட் பண்றேன், இப்ப ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, முந்திலாம் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த இமேஜ்ல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா, பாக்கெட்ல அந்த சைஸுக்கு இருக்கும், இப்ப ரொம்ப குட்டி ஆகிட்டாங்க. அது அவங்களோட சீக்கிரட்டா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம தலையிட வேணாம். அடுத்து சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பப்பிக்கு ஒரு இங்க 7 to 7 கொடுக்கலாம் கைஸ், அவ்வளவுதான். அது ஒரு மீடியம் சைஸ் டாக்ஸ், லைக் ஒரு 7 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஒரு 15 பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம். நார்மலாக மீடியம் சைஸுக்கு வந்த உடனே அடல்ட் வரைக்குமே நீங்கள் 15 தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஒபிசிட்டி, டயரியாலாம் போகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அப்புறம் சில டாக்ஸ் வந்து இதிலே அடிக்ட் ஆகிடும், இதையே சாப்பிட்டா தோணிட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி கேட்கும் இதையே சாப்பிட்றோம், ஹோம் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டில் இருக்க ஆசையை விட்டுட்டு இதே கேட்டுட்டு இருக்கும், இது பேட் ஹேபிட். ஸோ அதனால் நீங்க கொடுங்க, ஒரு 7 to 15 கொடுங்க. அப்புறம் ஃபைனலா ஒன்று என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், நான் வந்து கர்ணமா பப்பியில இருக்கும் போதுலேருந்தே இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பெஸ்ட் பிஸ்கட் தான். நான் இதுக்கு முன்னாடி அதாவது இடையில வந்து மீட்டப்பும் பியார் பெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பியார் பெட் வந்து எவ்வளோ ஒரு 250 ருபீஸ் வந்துச்சு, இது 500 கிராம்ஸ், அதுவும் 500 கிராம்ஸ் தான், 250 ருபீஸ் வரும், இது 500 கிராம்ஸ், 160 ருபீஸ். அமேசானு பிளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட் போனீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு வெட்டினரி ஷாப்ல தான் வாங்கினேன், 160 ருபீஸ் MRP அதில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மீட்டப் யூஸ் பண்ணிருக்கேன் கைஸ். மீட்டப் ஒரு மட்டமான பிஸ்கட், நான் கண்ணம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது மட்டமான பிஸ்கட், அது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்றேன், அது சொல்ல முடியாது, அந்த பிராண்டே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்ல வேணாத, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் தயவு செய்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வாங்குறதா நீங்க பியூர் பட்டவங்க இல்லை பெடிகிரி பிஸ்கராக வாங்குங்க. அப்புறம் இது ரொம்ப நல்ல பிஸ்கட் கைஸ், நம்பி நீங்க தாராளமா உங்க டாக்ஸ்க்கு கொடுக்கலாம். டாக்ஸ்க்கு ஒரு கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக் தான் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதை இப்ப உடச்சு காட்டுறேன் பாருங்க, சவுண்ட பாருங்க, பாருங்க
கேட்டுச்சா இந்த மாதிரி நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இதை நீங்க ஒரு ஏர் இல்லாத ஒரு பாக்ஸோ இதுல ஏதாவது கண்டெய்னர்லயோ போட்டு வைக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு, மொறு மொறுன்னு இருக்கு. நம்ம எப்படி முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கு. இதை நீங்க இதுல வச்சீங்கன்னா ஒரு மாதிரி பதத்து போயிடும், அப்புறம் டாக்ஸ்க்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால நீங்க இத நல்ல ஏரியலா ஸ்பேஸா பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா இந்த பிஸ்கட் யூஸ் பண்ணுங்க. இந்த நானும் பேக்கெட்ல பிரிச்சு யூஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்ததுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தாராளமா நீங்க நம்பி யூஸ் பண்ணுங்க. அப்படி நம்பலன்னா யூடியூப்ல இதை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை.